கொஞ்சம் அங்கே வந்து அங்கே வந்து நாங்கள் வந்து யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணல, எங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்குமே ஒரு 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 வண்டி போகிறதுக்கு இல்லை, யாருக்கும் எந்த பப்ளிக்கும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. எங்கள் உரிமைக்காக நாங்கள் இங்கே போராடிட்டுருக்கோம். எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்டோம், எங்கள் மினிஸ்டர் ஜெயக்குமார் இங்கே வரணும், எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கணும். அதுதான் நாங்களோட இப்போ எங்களை எதுக்காக அடைக்கணும், நாங்கள் என்ன பண்ணோம். இது ஒரு ஜனநாயக நாடு, இது இந்த ஜனநாயக நாட்டில் அஹிம்சா வழியில் போராட கூட பெண்களுக்கு உரிமை இல்லையா? நாங்கள் யாருக்காவது தொந்தரவு கொடுத்தோமா? அது எப்படி காவல்துறை, ஆண் காவல்துறை பெண்களை எப்படி அடிக்கலாம், எப்படி பெண்கள் மீது ஆண்கள் கை வைக்கலாம் சொல்லுங்க. இது எந்த சட்டத்துல இருக்க, அந்த காவல்துறைக்கு தண்டனை கிடைக்கணும், அவங்களுக்கு விசாரிக்கணும், காவல்துறைய விசாரிக்கணும், இபிஎஸ் இங்க வரணும். இந்த அராஜகத்துக்கு எங்களுக்கு நீதி வேணும். பெண்கள், ஒரு பெண்ணை இறந்துருக்காங்க, ஒரு ஆணை இறந்துருக்காங்க, நூறுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அடிபட்டிருக்கு, இவங்களுக்கு கால அடிபட்டிருக்கு, அவங்க மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. இப்ப இதுக்கெல்லாம் நீதி கிடைக்காம நாங்க இந்த போராட்டத்தை நிறுத்த மாட்டோம். என்னை இப்ப அடிச்சாங்க சார், சார் இப்ப என்னை அடிச்சு கூட்டிட்டு போனாங்க சார், எந்த மீடியா வரல சார். லட்டி சார்ஜ் லேடிஸ் பண்றாங்க, லேடிஸ் லட்டி சார்ஜ் பண்றாங்க, போலீஸ்க்கும் இன்ஜூரிஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எங்க லேடிஸ் கையை அவங்களோட வேன்குள்ள கையை விட்டு க்ளோஸ் பண்றாங்க, டோரை கையை நஞ்சிருச்சு, நடு தெருவுல காசு இல்லாம ஒண்ணும் இல்லாம இறக்கி விடுறாங்க, நெஞ்சில் அடிக்கிறாங்க, டிரெஸ் ரிமூவ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் என்ன சார், வரைக்கும் நாங்க இங்க இருந்து நவல மாட்டோம். எங்க தெருவுல தானே நாங்க போராடி பண்ணிட்டு இருந்தோம், நாங்க ரோட்ல நாங்க எந்த போராட்டமும் பண்ணல, காவல்துறைக்கு நாங்க எந்த ஒரு கஷ்டமும் நாங்க கொடுக்கல. எங்களை பேரிகேட், ஆண் காவலர்கள் பேரிகேட தூக்கி கால போட்டாங்க, செருப்பு கால் எல்லாமே வீங்கி இருக்கு, எல்லா பெண்களையும் வந்து மாறு மாறு பிடிச்சி அடிச்சிருக்காங்க, ரெண்டு பேர் சயிதா இருக்கிறாங்க, ரெண்டு பேர் இறந்துருக்காங்க. ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம், நாங்க சொன்னது எம்எல்ஏ எம்பி யார்தான் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறதா சொன்னோம், நாங்க வேற எதுவுமே சொல்லல. நாங்க முன்னாடி போன சொல்லி நெஞ்சிலேயே அடிச்சிட்டாங்க, நான் முன்னாடி போன சொல்லி நெஞ்சிலேயே அடிச்சிட்டாங்க, அப்படியே ஓட முடியாம கீழே விழுந்துட்டு அப்படியே போன என் தங்கச்சியை இழுத்துட்டு அப்படியே இழுத்துட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க, ஓட முடியலனால அப்படியே நெஞ்சிலேயே அடிச்சிட்டாங்க. மத்தியானம் கூட லேடிஸ் வந்து நெஞ்சிலே அடிச்சாங்க, இப்பயும் ஜென்ஸ் எடுத்து வந்து அடிச்சாங்க, அசிங்க அசிங்கமா பேசுறாங்க, ரொம்ப ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. ஒரு அம்மாக்கு பொருந்தியா சொல்லி கேக்குறாங்க அவங்க, ஒரு அம்மாக்கு பொருந்தியா சொல்லி கேக்குறாங்க போலீஸ்காரங்க. அதுவும் இல்லாம அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, சீ பாடி போடி சொல்லி சொல்றாங்க. எங்க உரிமைக்காக தானே நாங்க போராடுவோம், யாருக்காக போராடுவோம், எங்க உரிமைக்காக தானே போராடுவோம். அப்படி போட்டு ஒருத்தங்க எங்க என் பின்னாடி ஒருத்தங்க ஓடுனாங்க, இறந்துட்டாங்க அவங்க, அப்படியே கீழே விழுந்து எரித்தி அடிச்சாங்க சொல்லி இறந்துட்டாங்க, அப்படி நெஞ்சில போட்டு அப்படி அடிச்சாங்க. எங்களால ஓட முடியாம உள்ளத்தாட்சி வந்தாங்க, அவங்களும் புடிச்சு அடிச்சிட்டாங்க. ஒருத்தங்க நல்லி இவங்க கழுத்து நறுக்கி நெரிச்சிட்டு கீழே தள்ளி விட்டாங்க, அப்படிலாம் ரொம்ப அடிச்சாங்க எல்லாருக்குமே, லேடிஸ் எல்லாருமே அடிச்சாங்க. ஆனா நாங்க ரொம்ப அப்பயும் நாங்க நின்னோம், ஆனா முடியல, ரொம்ப அடிச்சிட்டு நெஞ்சில நெஞ்சில போட்டு அடிச்சிட்டாங்க. நீங்க எல்லா லோடு லேடி நாங்க எங்க உரிமைக்காக நான் பேர் பாக்கணும் சொல்லி நான் பார்த்தா அவங்க எல்லா பேட்சும் கைட்டி இருக்காங்க, அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க, அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. அவங்க எங்க அம்மாக்கு ஒருத்தனுக்கு பொருந்தியா சொல்லி அவங்க கேக்குறாங்க, எப்படி கேக்கலாம் சொல்லுங்க.
எப்படி கேக்குறாங்க, ஒருத்தனுக்கு பிறந்தனா சொல்லி எப்படி கேக்கலாங்க? ஆனா யார் இந்த இத கொடுத்தது? யாருக்கு சொல்லி யார் அதிகாரம் கொடுத்தது சொல்லுங்க? எங்க பெண்கள் அடிக்கிறது யார் அதிகாரம்? நான் கேட்டேன், எதுக்கு நான் யார் நான் கேட்டேன், எப்படி ஏ திட்டுறீங்க? ஏ லட்டி சார்ஜ் பண்ணவேன்னு சொல்றாங்க. லட்டி சார்ஜ் யார் பண்ணல? பண்ணாங்க, லட்டி சார்ஜ் பண்ணாங்க. ஆண்கள் மேலே பண்ணாங்க, பெண்கள் மேலே பண்ணாங்க. போலீஸ்